அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிளவ வருட வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளன. மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ர நிலையிலும், கும்பத்தில் குரு என இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து வழிபட்டால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். கந்த பெருமானின் சேவடியை போற்றி வணங்குவோருக்கு செல்வநலம் அத்துணையும் கிடைக்கும். அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் அதிகமாக இருப்பதால் வரங்கள் அதிகம் கிடைக்கும். கூப்பிட்டதும் மற்றும் கும்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்ய மயில் வாகனம் அவரிடம் இருக்கின்றது. அவருக்குரிய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலும். விசாக திருநாளன்று இல்லத்து பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி வைத்து, அலங்கார மேடையில் விநாயக பெருமாள் படம் வைத்து, அருகில் அவரது தாய் தந்தையரான உமா மகேஸ்வரர் படத்தையும் வைத்து, நடு நாயகமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய படத்தையும் வைத்து பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். மேலும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இயலும். பகை விலகும், பாசம் பெருகும், தொகை கிடைக்கும், தொல்லைகள் அகலும். அன்றைய தினம் இயன்றவரை அன்னதானம் செய்ய வேண்டும். குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவைகளையும் தானம் செய்யலாம். விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த மாத கிரக பயிற்சியை பார்த்தால் மாத தொடக்கத்தில் சனி பகவான் மகரத்தில் வக்ரமடைகின்றார். 29/5/2021 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் 3/6/2021 அன்று செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைகிறார். இந்த கிரக சஞ்சாரங்கள் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சித்திரை 3/4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1/2/3 பாதத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8 இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 2 கேதுவும் 8 ராகுவும் இருக்கின்றார்கள். எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு பாகாதிபதியான சூரியன் ராகுவோடு இணைந்து சிக்கிக் கொண்டிருப்பதால் எவராலும் புதிய இடையூறுகள் முளைக்காமல் முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும். நீங்கள் எடுத்து வரும் முக்கியமான விஷயங்களிலும் வெற்றி உண்டு. குடும்பத்தினருடன் பரஸ்பர அந்யோன்ய ஒற்றுமைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் மகிழ்ச்சி நிலவும். இல்லத்திற்கான தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் நிறைவேறும். பொருளாதார நிலையிலும் அதிர்ஷ்ட மாற்றம் அதிரடியாக ஏற்படும். கையில் காசு பணம் தாராளமாக புழங்கும். கடன்களால் அவஸ்தை கிடையாது. வம்பு வழக்கு, எதிரி எதிர்ப்பு என்று அலைக்கழிப்புகளும் ஏற்படாது. உத்தியோக இடம் சாதகமாகவே ஒத்துழைப்புகளை கொடுக்கும். பணி, பொறுப்பு வகையில் நீடித்து வரும் நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். தொழில், நிர்வாகம், வியாபாரம், முதலீடு சார்ந்த விஷயங்களில் முதல் வாரம் கடந்த பிறகு சாதகமான உயர்வு திருப்பங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திர அன்பர்கள் அடைந்து வரும் அல்லர்களுக்கு 10 தினம் கடந்த பிறகு ஆச்சரிய திருப்பங்கள் காத்துள்ளது. சுபகாரிய ஏற்பாடுகளில் 80% சாதகம் உண்டு. இழப்பை சந்தித்து தாயாரால் சங்கடத்துக்கும் ஆளாகி இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள். இந்த ராசி இளம் தம்பதியர்களுக்கு புத்திரபாக்கிய இயக்கங்கள் தீரும். பொதுவாக கடன் கண்ணி, கொடுக்கல் வாங்கல், இடையூறுகள், தாமதங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். 13 தினம் கடந்த பிறகு இல்லத்திற்கான உடைமைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், வாகன விருத்திகள் ஏற்படும். புதிய மனை, சொத்து, கட்டிடம் வாங்கும் எண்ணம் பலிதமாகும். தன வரவுகளுக்கு
பஞ்சமில்லை, நிர்வாக கோளாறுகளுக்கு முடிவு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 4-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகும், கொடுக்கல் வாங்கலிலும் தடைகள் ஏற்படலாம். தற்சமயம் அர்த்தாஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது, எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், 4-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. இந்த 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் என்பதால் அவற்றின் பார்வை காலத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் உத்தியோகம் சம்பந்தமாகவோ விவாகம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் ஆதாயம் தராது. பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். எனவே இந்த காலத்தில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக செய்தால் மன அமைதியும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்களையும் பெற முடியும். புதன் விரையாதிபதியாகவும் விளங்குவதால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னிட்டு கொடுத்து உதவி செய்வீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென கைகூடலாம். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி செலவு செய்வீர்கள். இந்த மே மாதம் 29 தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ் மிக்கவர்களின் தொடர்பால் சில காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் நல்ல முடிவிற்கு வரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜூன் 3 தேதி கடகராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அங்கு அவர் நிச்சயம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசி அடிப்படையில் 2-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த செவ்வாய். தனாதிபதியாகவும் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்ப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். தொழில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மருத்துவ செலவுகளும் உண்டு. இந்த துலாம் ராசி பெண்கள் இந்த மாதம் அஷ்டமத்தில் கிரகங்கள் வலுப்பெறுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடன்பிறப்புகள் தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். வீடு இடம் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவாதிக்க வேண்டாம். சர்ப்ப வழிபாடு சந்தோஷம் தரும். இந்த துலாம் ராசி மாணவர்கள் குடும்ப சூழலால் கல்விக்கு தடை ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையும் சந்தேகமும் இந்த மாதம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். இந்த விவசாயிகளுக்கு 2 வார முடிவுக்குள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் புதிய நிலபுலன்களை சொத்தாக அடையப் போகின்றீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சமீப மாதங்களாக நீடித்து வரும் உத்தியோக பணி பதவி விஷயங்களில் உள்ள குழப்பங்கள் விலகும். சனி பகவானையும் கேது பகவானையும் ஜென்ம நட்சத்திரத்தன்று பிரதி பரிகாரம் செய்து வருவது உங்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.